மூணு டாப் ஹீரோயினை போட்டு நடுவில் நின்று ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு பாட்டு எடுக்கணும், படம் எடுக்கணும்ட்டு. ஸோ அதுக்கு நான் கேப்பபிளா, எனக்கு காசு வருமா திரும்பி? மூணு ஹீரோயினை பார்க்க ஆடியன்ஸ் வருவாங்க, ஓகே. அதனால நான் ஒரு பெரிய ஹீரோவா போய் கலெக்ட் பண்ண முடியுமா? விஜய் சார் இடத்துல நான் போய் அவ்வளோ வசூல் அடைய முடியுமா? அது இல்லை ப்ராக்டிக்கல். அப்போ அகல கால பேராசை வேணும். டிசைடட் ரொம்ப நாளாச்சு அவர் பாடி அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நாங்க நியூஸ் கொடுத்தோம், ஆக்சுவலி விஜய் சார் பாட போறாங்க அந்த படத்துல. தென் பார்த்தா டக்கு டக்குன்னு எல்லாரும் பாட வச்சுட்டாங்க அவர். ஏன்னா அப்ப வேற கூகுள் கூகுள் சம ஹிட் எக்ஸ்டன் பண்ணனும், திருப்பி கூகுள் மாதிரி இருக்குன்னு. சோ அதை பிரேக் பண்ணி ஒரு லோக்கலா பாட வைக்கலாம். ஏன்னா அவர் கடைசியா அந்த கோகோ கோலா பிரவுன் கலர் அப்புறம் லோக்கலா எதுவுமே பாடல. சோ லோக்கலா ஒண்ணு பாட வைக்கலாம். உளர்ந்த மாதிரியே பாடிருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த டிப்ஸ் தான். அதுவும் ஜிவிக்கு எல்லாமே தானா. யார் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துட்டே இருக்கு? சொல்லவே வேணாம். நம்மளோட என்னோட இளைய தளபதி அம்மாவது நடிச்சிருந்த பெரிய ஆசை. இருக்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு இதுல வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்கும் தெரியாது. அதனால அவருக்கு வயசாகல, ஆனா நமக்கு வயசாயிடும்ல, அதனால பொறுமையா அம்மா கேரக்டர் வந்தா கூட பண்ணுவோம். அப்ப அம்மா கேரக்டர் பண்ணா நம்ம எல்லாமே பண்ணாமே தளபதி கூட ஹீரோயின் ஒரு லிமிட் இருக்கு. அம்மாக்கு லிமிட்டே இல்லை. சரி, நெக்ஸ்ட். இன்னைக்கு நீங்க உங்களுடைய டெபியூ படம் நடிக்கிறீங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறீங்க. நான் இந்த ஹீரோவோட தான் பேரா நடிப்பேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ற ஒரு ஹீரோ விஜய். இளைய தளபதி விஜய். அவ யோசிச்சு பாருங்க, அவரோட டான்சிங் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கு. ஐ லவ் இட். சூப்பரா இருக்கு. செம எனர்ஜி. அண்ட் நீங்க பிரபுதேவா சாரோட சூப்பரா ஆடி இருக்கீங்க. இப்ப நான் சொன்ன உடனே, இந்த வார்த்தை சொன்ன உடனே, எந்த ஒரு ஆக்டர் ஸ்ட்ரிக்ட்லி ஆக்டர்ஸ் தான் நீங்க அசோசியேட் பண்ணுவீங்க இந்த வார்த்தைகளோட அப்படின்னு சொல்லணும், ஓகே? ஓகே. ஸ்டில் யங் அண்ட் சார்மிங் விஜய். விஜய் பட் ஹி இஸ் யங் அண்ட் ஹி இஸ் சார்மிங் பட் ஹி இஸ். தளபதி விஜய்க்கு நீங்க வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா பிரியாணியை தாண்டி என்ன கொடுப்பீங்க? பிரியாணியை தாண்டி நான் செஞ்சு கொடுக்கணும்னா தளபதி விஜய்க்கு பீட்சா செஞ்சு கொடுப்பேன். ஏங்க, அவர் வந்து பயங்கரமான உள்ளூர் கையாத்து. உள்ளூர் கையான ஸ்டைலா அப்படியே இருக்கார்ல, அவருக்கு வந்து காண்டினென்டல் ஃபுட். என்ன கொடுக்கலாம் பிசா வேணாங்க அப்படின்னா வந்து தயிர் சாதம் தயிர் சாதம். நான் கூட கோகோ கோலா எதையாவது இல்ல இல்ல தயிர் சாதம் தயிர் சாதம். உங்களுக்கு தளபதி அப்படிங்கும் போது அவருக்கு என்ன மாதிரி அவளுக்கு எழுதணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க? தளபதி 66 வந்து அண்ணாமலை. அண்ணாமலை ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சூப்பர் பிரதர், ஃபைன். பட் அவரை மீட் பண்ற சந்தர்ப்பம் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். தளபதியா விஜய் சாரை வந்து நிறைய வாட்டி, இப்போ 2 ரோக்கு முன்னாடி நண்பன் ஆடியோ லான்ச்ல அவரு இங்க பின்னாடி மட்டும் இப்படி பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன். ரொம்ப நேரம் பக்கத்துல பாத்துருக்கேன். விஜய் சார் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்ப பாக்குறதுக்கும் இப்ப பாத்துக்கும் அவருக்கு என்ன எனக்கு தெரியல. மூவிஸ் பாக்கும்போது தெரியல எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப சைலண்டா ரொம்ப காமா இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் ஜாலியா இருந்தாரு, கூப்பிட்டு கூட வச்சு பேசுவாரு. இப்ப கொஞ்சம் அமைதியாயிட்டாரு.
மூணு படத்துலயுமே வந்துட்டு ஒரே கேரக்டர் தான் பண்ணியிருப்போம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா விஜய் சார் நானும் மட்டும்தான் இருப்போம், ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற கேர்ள்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, நாங்க தான் இருப்போம் வந்துட்டு. ஸோ ஸ்பாட்ல வந்துட்டு அப்படியே என்ன ஷார்ட்டோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா அங்கதான் இருப்பாங்க, ஃபைட் சீன் தானே, ஸோ அங்கதான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டைம் கிடைக்கும் அவருக்கு, அவர் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவரே பேசுவாரு. ஸோ பேசுவாங்க, திருப்பாச்சி படாப்பெல்லாம் அவங்களே கூப்பிட்டு பேசி போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க வந்து. ஸோ ஆனா இப்ப கொஞ்சம் வந்து செவன் இயர்ஸ் ஆயிடுச்சா, இப்போ இதுக்கப்புறம் விஜய் சார் கூட நீங்க நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்ப பார்த்த அந்த துரு துரு சாக்லேட் பாய் விஜய் சாருக்கும் இப்ப இருக்க விஜய் சாருக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ஃபேன்ஸ், அப்ப இருக்கிற ஃபேன்ஸ்க்கும் இப்ப இருக்கிற அவங்களோட ஃபேன்ஸ்க்கும் அந்த அந்த ரீச் அவ்வளோ பெரிய ரீச்சா இருக்குது, அது க்ரோ ஆயிருக்குது இல்லையா? அது ஆமா, அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலையும் அந்த தன்னம்பிக்கைனாலையும் முயற்சினாலையும் இந்த க்ரோத் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு என்ன ரொம்ப இது பண்ணுச்சு என்னன்னா, அன்னைக்கு வந்து அவர் கால் ஏதோ some problem, okay. He not able to keep the leg down, okay. And twist panna mudiyala abingira mari oru prachana, ana adu sollave illa artiyo, adha naangala paathu da identify pannitom, okay sir kaal edho prachana appdi solittu avaru mudikkum bodhu last ah oru indha kaal ipdi switch panni ipdi adikanum, ipdi switch panni ipdi adikanum, adha adu adikkum bodhu oru power onu kuduthara andha saagala paathana mavale abingira mari onu irukum, okay murudha abingira mari strain ana kaal strain ana kaal la adu விஜயோட அந்த மோட்டர் பைக் சீன்ல உட்காரும் போது ஷி வாஸ் லைக், உங்களுக்கு மோட்டர் பைக் ஓட்ட தெரியுமானா? எனக்கு தெரியும். அப்ப வாங்க போலாம், மோட்டர் பைக்ல போலாம்னு சொல்லிட்டு அவரு, வி ஆல் வேர் லைக் வெயிட்டிங் ஃபார் தி ஷாக். அவர் ரொம்ப நிதானமா ரொம்ப இதுவா அவங்கள ஒரு பைக்ல ஒரு ரவுண்ட் ஒரு டிரைவ் எல்லாம் போய் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வி ஷாட் தி சீன் அண்ட் அந்த மாதிரி பல விஷயங்கள். ஹி வாஸ் லைக் வெரி பேஷண்ட் வித் ஹர் அண்ட் it was so nice to see that, you know, giving so much of importance and so much of respect, and it was so nice, it was so sweet of him. Tre inna risk la adukara manushya appa ivu easy kai vittu poiranga theater la eppadi risk la adukara na paathappa na sonna idha na appna anisya nikla ai na aachari padran ivula risk iruka indha maari commercial mainstream cinema edukiradilla idhu naanga easy ah neenga fight panreenga poreenga ella risk edukranga. அப்போதான் ஒரு மரச்சாரில் அதை உடச்சிட்டு மேலே ஜம்ப் பண்ணி வர பார்த்தீங்கல்ல, உடச்சிட்டுருது அப்படிப்பா நான் பார்த்தா அது உடஞ்சி சிதறின பாவங்கள் அந்த கைக்கிட்டலாம் ஆணி சார் பிற பெரிய பெரிய ஒரிஜினல் ஆணி இருந்தேன். எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அது ரெண்டு மூணு டேக்கர் எடுத்தாங்க, திருப்பி இந்த ஆணி செட் பண்ணி செட் பண்ணி. அப்போது ஆடிட்டர் அசிஸ்டண்ட் இருந்தார், அவர்கிட்ட அப்படி போய் என்ன போய் ஆணியை போய் அடிச்சிட்டீங்க, ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு இது சார், வேற ஏதோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், வேற வழி இல்லை, ஒட்டு மணி சார். விஜய் அவர்களோட டயட் பார்த்து எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் அண்ணன் என்ன சாப்பிடுவாரு எனக்கு தெரியாது, பட் ஆனா கரெக்டா டைம் சாப்பிடுவாரு நல்லா தெரியும். இன்னைக்குமே வந்துட்டு அளவுக்கு மீறி சாப்பிடும் போதுதான் இன்னைக்கு ஒன்ன மாதிரி ஆயிடுவாங்க. விஜய்னா வந்துட்டு நான் விஜய்னா பார்த்து அவரை ஹக் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் லைக் தட் நான் அவரோட அப்டமன் ஹக் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம்ல, லைக் இப்படி பண்றது அப்படிதான் பண்ணுவோம். அப்படியே அப்போ அப்டவுன் பார்க்கும்போது தோற்று சூப்பர் ஃபிட்டாக இருந்துச்சு, அப்படியே ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ரிப்பிடாக இருந்துச்சு. நான் உடனே கேட்டேன் அவருக்கு, நான் செம்மையாக என்னண்ணா ஆட்ஸெல்லாம் மாதிரி கை வச்சாலே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அப்படியா சும்மா லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு, லைட்டாவா நாங்களே மாங்க மாங்கன்னு பண்ணுறோம். அண்ட் மெயின்லாம் என்ன தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபுட்டு தான் 70%, ஒரு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபுட்டு தான் 70%. தமிழ் மூவி ஆக்ட் பண்ணணும், இந்த ஆக்டர் கூட நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஆக்டர். ஐ ரியலி லைக் தி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் விஜய் சார் டஸ், போத் தி விஜய் ஆக்சுவலி, விஜய் சேத்துபதி அண்ட் தளபதி விஜய். பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹீ இஸ் என்ன சொல்றது, a very good dancer, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாரு. அண்ட் அவர் வந்து போர்ட்ரே பண்ண கேரக்டர் வந்து சேம் டைம் கியூட்டாவும் இருக்கும், சேம் டைம் வந்து ரொம்ப ஹீரோயிக்காவும் பண்ணுவாரு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் என்ன சொல்றது ஒரு குவாலிட்டி. அவர் வந்து இப்போ வந்து அவர் அவரோட ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது கூஸ் பம் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அவர் படத்தில் அவர் ஆக்டிங்ல. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ லைக் அ லாட். ஓகே, திடீர்னு சர்ப்ரைஸா நீங்க அவரை மீட் பண்றீங்க, இப்போ எப்படி இருக்கும் உங்க ரியாக்ஷன்? தெரியல, ஐ டோன்ட் நோ. மீட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு இல்ல பண்ணல. திடீர்னு பாத்துட்டீங்க, வந்துட்டாரு இந்த டோரை திறந்து உள்ள வந்துட்டாரு டக்குன்னு.
தான் இருக்கும் மேபி. நான் யோசிச்சு பார்த்ததே எனக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்கும். இப்படி லைக் ஓ மை. அண்ட் அவரோட டயலாக் ஒன்று நீங்கள் பேசி காமிச்சாகணும் அவர மாதிரி. அவரை இமிட்டேட் பண்ணு. ஓகே ரெடி. ஐ அம் வெரி. ஒருத்தர் மேல பெரிய வருத்தம்னா எக்கச்சக்கமான கோபம் ஒரு ஆள் மேல இருக்குன்னா அது தம்பி இளைய தளபதி விஜய் அவர் தான். யோசிச்சு பாருங்க, அவரே சொன்னாரு சின்ன சின்ன வில்லன் வேஷம் நடிச்சு எஸ் பாஸ்ங்கிற டைலாக் தவிர வேற டைலாக்கா 6 வருஷமா பேசினது இல்ல. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு மெயின் வில்லனா பகல் நிலவு மாதிரி படத்துல நடிச்சு தகடு தகடு நல்லா வசனம் பேசி அப்புறம் ஏதோ காக்கி வாழ்க்கை விட்டு அமைதி படையெல்லாம் நடிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுனா அந்த வீட்டுல யாரோட படத்தை மாட்டணும்? என் படத்தானே மாட்டணும். என் படத்தை விட விஜயோட படம் அதிகமா இருக்கு வீட்டுல. ஏன்னா மகன் சிவி வந்து வெறித்தனமான விஜய் ரசிகர். அதுவும் ஏன்டா கஷ்டப்பட்டு கட்டிக்கிற நீ விஜய் படத்தை மாட்டி வையே, கொஞ்சம் எண்ணி எண்ணி பாரு உங்க அப்பம் படம் எவ்வளவு இருக்குதோ அதை விட ஒரு 2 போட்டோ கம்மியா மாட்டு. நான் நீ வயிறு வாயெல்லாம் வேகல எனக்கு வீடு போற விஜய் படத்தை மாட்டி வச்சா அப்படின்ற என் கை அப்படியே புடிச்சிட்டு உங்களுடைய ஷோஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாரு. நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா நம்ம பார்த்து அட்மையர் பண்ண ஒரு ஸ்டார் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் பண்றாரு, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாரு அப்படிங்கும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நானும் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மூமெண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கியூட் ஸ்மைல், அவரோட யூஸ்வலான அந்த கியூட் ஸ்மைல் இருக்கும் இல்லையா, அதோட அப்படியே ஓகே அப்படியே கேட்டுட்டு தலையாட்டி கேட்டுகிட்டே இருந்தார். அந்த மூமெண்ட் இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால அதிகமாக அவருடைய டைமை எடுத்துக்க விரும்பலை. தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து நான் போய் கிளம்பிட்டேன். ஸோ அந்த மீட்டிங் அப்புறம் நான் செம்ம ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த எல்லா மீடியா நண்பர்கள் முகத்துலையுமே அந்த மகிழ்ச்சியை பார்த்தேன். அப்போது என்னால் அவர்கிட்ட இதை சொல்ல முடியல டைம் இல்லாத காரணத்தினால. இப்போ இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிடுறேன், ரொம்ப நன்றி விஜய் சார். When are you going to work with Vijay sir, and if you have a script for him, what would it be, a cop story or a love story? Hey Manjuma, how are you? Thank you for asking me this question. Vijay sir oda padam manu romba sir or failed attempt or nadandhuchu actually or 3 weeks before shoot vandha full kada ketta Vijay indha padam vena vera maari edha pannalam appdi sonnaru. Adukapram oru mudhal meet pannirukom. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்படி இருந்ததுன்னா இட் பி அ லவ் ஸ்டோரி வித் ஆக்ஷன். காப் ஸ்டோரியாக இருக்காது, பட் இட் பி அ லவ் ஸ்டோரி வித் ஆக்ஷன். குறும்புத்தனம்ன்றதை விட ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ இன்னைக்கு இந்த அளவில் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படவே மாட்டாங்க. அதுவும் 9 மணிக்கு வந்து உட்காந்துருவார், எப்போ பேக்கப்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் வெளியில் போவார். எதை பற்றி ஏன் இது ஏன் அதுன்னு கேட்கவே மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. என் நல்லா ஜாலியாகவும் பேசினார் என்கிட்ட. நான் கூட நினச்சேன் இன்னும் சின்ன பையனை மாதிரியே இருந்துருப்பாரோன்னு நினச்சேன். ஆனால் நல்லா பேசினார் என்கிட்ட. விஜய் சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. என்ன சொல்கிறது, அவர் வந்து நான் ஒரு இடத்த நினைக்கிறேன், அவர் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது வந்து ஏன்னா அவருடைய பொறுமையும் அவருடைய நிதானமும் வந்து ஒரு அதுக்கு ஒரு அச்சாரமாக தெரியுது. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நான் சொல்லும்போது அவருக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னை பார்க்கும்போது சொல்லியிருக்கார் தளபதியோடு, நம்ம ஜி சாருமே அடிக்கடி பார்க்கும்போது சொல்வார் நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா. இடையில மீட் பண்ணும்போது கூட கண்டிப்பாக பண்ணுவோம், அதுக்கான ஒரு கரெக்டான கண்டென்ட் வர மாட்டேங்குது. அடுத்த நம்ம ரஜினி கமலுக்கு அடுத்து யார்? சர்க்காருக்கே சங்கடம் தந்த சர்க்கார். இன்னைக்கு இருக்கிற திரை நட்சத்திரங்களில் அதிக ரசிகர்களை வைத்திருக்கிறவர் விஜய். சபாஷ். தளபதி சூர்யா, இவங்க 3 பேர்ல யாரு மோஸ்ட் ஹாட்டஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 பேருமே தான், பட் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து விஜய் சார். ரைட், ஓகே. சோ வந்து தளபதி ரொம்ப ஹாட் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரைட், எந்த படத்துல வந்து ரொம்ப ஹாண்ட்ஸமா ஹாட்டா இருந்தாரு? அவரு துப்பாக்கிக்கு அப்புறம் வந்து எல்லா படத்துலயுமே எனக்கு தெரிஞ்சான். அதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு ஃபேனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது விஜய் சார் வச்சு பண்ணணும்னா அந்த பாண்ட் சீரீஸ் மாதிரியான படங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குங்கிற ஒரு ஐடியா தானா? இல்லை, இருந்து தான் சொன்னேன். ஐ திங்க் விஜய் சார் லுக் சூப்பர் அப்படின்ற லைக் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய பண்ணீங்களா?
Well, I narrated different script. Are there possibilities? Can we expect? Yeah, basically. I like Hrithik and I like Vijay. மறக்கவே முடியாது அந்த அச்சச்சோ புன்னகை வரும்ல, அதுக்கு முன்னாடி ட்ரீம் ஷாட் மாதிரி அது விஜய் சார் வந்து ஹீரோயின்ட்டு சொல்லுவார், ஐ லவ் யூ. நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்போ நான் வலிறேன். இவங்க கட் கட்டுன்றாங்க, இவர் சிரிக்கிறாரு. திங் வந்து கடைசியில் அம்மா தயவு செய்து வழியாதம்மா, அவர் ஐ லவ் யூ சொல்றது ஹீரோயின்ட்டு, நீ அப்படி பண்ணக்கூடாது. ஆனாலும் பாருங்க அந்த ஷாட், நீங்க என்னைக்காவது அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதுல ஹீரோயின் நார்மலா நின்று இருக்கும், நான் அதான் மை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெமரி ஆஃப் தட் ஃபிலிம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு தான் சொன்னார், அவர் சிரிச்சுட்டு ஓடிட்டார் கடைசியில, சிரிச்சுட்டு அப்படின்ட்டாரு போயிட்டாரு. விஜய் சார் கூட தான் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சீங்களா சார்? விஜய் சார் விஜய் சார் கிட்ட பாத்தீங்களா, பேசுனீங்களா? விஜய் சார் கூட பார்த்து பேசுனேன். அவர் வந்து நல்லா நடிக்கான்னு சொன்னாரு, நல்லா படிக்கணும்னு சொன்னாரு. நம்ம அப்புறம் நீ நம்ம நல்லா சினிமாவில் வளரணும், அதான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. விஜய் சார் நல்லா யூஸ்வலா கேஷுவலா தான் பழகினாரா? அவர் தம்பி கூட எப்படி பேசுவ அது மாதிரி பேசினாரு. வீட்டுல எப்படி இருப்பேன், என்ன பண்ணுவேன், ஃபாரின் சும்மா இருந்தா டூர் போவேன், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சொந்த விஷயம்னா விஜய் ரசிகர்கிட்ட அவர் கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது அவர் கூட நடிச்சுட்டு நான் அப்படியே எனக்கு ஒரு ஒரு இதா இருந்துச்சு, என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங்க்கு போனேன், அங்க லைக் ஒரு ஹோம்ல திருப்பி மீன்ஸ் ரிட்டர்ன் ஆனா எப்படி ஃபீல் இருக்கும், எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படியே விஜய் சார் அப்படியே லைக் ஒரு லைக் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுவாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா அந்த மாதிரியே பேசிட்டு இருந்துட்டாங்க. ஆமாம், அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு நான் கவுண்ட் பண்ணிட்டேன் எவ்வளோ நேரம், லைக் நார்மலாக விஜய் சார் யார்கிட்ட போய் பேச மாட்டாங்க, அவங்ககிட்ட வந்து பேசினா நல்லா பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு நான் கவுண்ட் பண்ணிட்டேன் சார், 5 தடவை என்கிட்ட வந்து பேசிட்டாங்க. 5 தடவை அஞ்சு வாட்டி. ஆமாம், அப்படியே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சிவிக்கு எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வித் விஜய் சார்? என்ன நினைச்சு போய் நின்னீங்க, ஐயோ இந்த மனுஷ கூட நிக்கிறோமே, நடிக்க போறோமே, எப்படி நடிக்க போறோம், அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம? முன்னாடி பண்ணிட்டேன் அந்த ப்ரிப்பரேஷன், ஏன்னா அந்த மொமெண்ட்ல போயிட்டு எதையுமே பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டர், நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டர், நான் அந்த மொமெண்ட்ல போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சா எனக்கு இதுல எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப கான்சியஸா ஃபர்ஸ்டே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இந்த மொமெண்ட்ல அவரை பார்த்தோன்னா அந்த ஒரு பிரமிப்பு, அதுக்கப்புறம் கேரக்டரா மாறியாச்சு. அவர் ஒரு ப்ரொஃபஸராக தான் பார்த்தேன், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸராக அவரை பார்த்தேன் படத்துலையும் அப்படி தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸராக தான். விஜய் சார் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, நிறைய அவர் ஸ்பேஸ் கொடுத்து, ஆக்சுவலாக நீங்கள் அந்த படம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பயங்கரமாக, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ப்ரொஃபஸரை மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது? ப்ரொஃபஸராக இருக்கும்போது மேனேஜ் அவர் வேற லெவலில் கோஆப்ரேட், அவர் நிறைய விஷயம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தோணுச்சு ஆக்சுவலாக. But I really want to do maybe better songs with him, because now I know what he can do, so I'll be better prepared to choreograph it. Yeah, mani bhairava apdi search panikka bhairava ha vijay sir oda movie first na cinema la enter aanadhu bhairava la da, so adha enala marakave mudiyadhu. Unforgettable moment vijay sir paathadhu and avarkitta pesnadhu oru rendu vaathiyadhu pesiten appada murinjachu piravi kulla na arinjitan pa odidra mari irundhadhu. Enna enna pesninga avarta vijay sir, enna sonnaru ungalta sila vishayam sonnara?
சின்ன கரெக்டர்னாலும் So, I felt really bad. How was it, ma'am, while shooting it? Ava kuda, that's my third movie, Vijay sir kuda. Na jilla panna, adukapram... Medicine. Mani panna, adukapram idhi. But I knew him from the past few years, no? But he's such a nice, my God. Such a... He's a master. Okay, vanga. Adutha vandhu, ungalukku ippo oru kelvi vechirukom. Enna appdi paathina? ஒரு காலிவுட் செலிபிரிட்டியை வந்து நீங்கள் கிஸ் பண்ணணும்னா யார் பண்ணுவீங்க? தளபதி விஜய், தல அஜித், விமல், விஜய் சார் ஓகே சூப்பர். ரணிகா தளபதி தான் கேரளா இன்னைக்கு இருக்கிற நிறைய நடிகர்கள் இருக்காங்க. விஜய் படம் ரிலீஸ் அன்னைக்கு எங்க இளையதளபதி ரிலீஸ் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு மாஸ் மலையாளம் படம் ரிலீஸ் பண்ண நீங்க பாருங்க, இருக்க மாட்டேன். இனிஷியல் கலெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். படத்தோட இனிஷியல் கலெக்ஷன் போயிட்டே இருப்போம். யாருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அலையாண்டு ஓடிட்டு இருப்பான். தியேட்டர் கிடைக்கிறதுக்கு தான் விஜய் படம் வந்துருச்சுன்னா விளங்கிடுவான். ஏன்னா தளபதியோட கோட்டை இப்ப கேரளா தான். சில நடிகர்கள் பேர் சொல்றேன். அந்த நடிகர்களுக்கு நீங்க படம் பண்ணீங்கன்னா எந்த ஜான்ரால பண்ணுவீங்க? எந்த மாதிரி அவங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது நீங்க சொல்லுங்க. ஓகே விஜய் சார், கேங்ஸ்டர்?